ஹே கேஸ் வெல்கம் டு சேனல் நத்தின் டு ஃபைட். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப் சீரிஸ்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சீரிஸே வந்து நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அதுக்கான பிளேலிஸ்ட் கூட நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோவோ 5 வீடியோவோ போட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பெருசாக அதை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ இந்த 2021 பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ இல்லைனா அட்லீஸ்ட் 1 வீடியோ வச்சு நம்ம யூடியூப் சீரிஸ் பற்றி நம்ம வந்து போடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கல டிஸ்லைக் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வேணுங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூடியூப்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, உங்கள் சேனலில் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக ஒரு 4 ட்ரிக்ஸை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒவ்வொரு ட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஸோ என்னென்னங்கிறத பார்த்தலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் சேனலில் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு எந்த வீடியோ வேணால் ரீச் ஆகலாம், எல்லா வீடியோவும் ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகும், ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகாது. ஸோ உங்களுக்கு எந்த வீடியோ வந்து ரீச் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறக்காக தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலில் என்னென்ன வீடியோஸ் வந்து அவங்க வந்து விரும்பி பார்க்குறாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறக்காக தான் இந்த விஷயம். எந்த வீடியோ வேணால் ரீச் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் டெய்லியும் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோஸ்க்கான தம்னல். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக வந்து வீடியோட தம்னையில் வந்து க்ரியேட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு ஒரு என்டையர் வீடியோவே வந்து அந்த தம்னையில் தான் வந்து நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். அது வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து நிறைய வியூஸ் போகிறக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் நம்ம மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோக்கான டேக்ஸ். ஸோ அந்த டேக் நீங்கள் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேன்னா அது வந்து ஒரு டேக் எடுத்துக்கலாம். ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ், ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர், யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரியான நிறைய டேக்ஸ் வந்து நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யாராச்சும் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டாங்கன்னா அப்போ நம்ம வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களோட வீடியோவை எந்த வழியிலலாம் பார்ப்பாங்க, எந்த டேக்லாம் கொடுத்தா அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். சப்போஸ் உங்களுக்கு எந்த டேக் போட்டால் எந்த வீடியோ வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு வீடியோட கண்டென்ட் என்னங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ என்னோட வீடியோட கண்டென்ட் வந்து ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோட வீடியோட கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட்டை வந்து நான் மேலே வந்து சர்ச் பார், யூடியூப் சர்ச் பாரில் வந்து நான் டைப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வரும். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து நான் செலக்ட் பண்ணி அதை வந்து நான் யூடியூப் டேக்ஸாக வந்து நான் போட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் சர்ச் பண்ணி உங்களோட டேக்ஸ் வந்து போட்டுக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையவே வரும். ஓகே கேஸ், ஃபைனலி நம்ம 4வது பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நீங்கள் எப்பவுமே வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அது யூடியூப்பில் மட்டும் போடாமல் சோஷியல் மீடியாஸில் எல்லாமே வந்து ஷேர் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோட லிங்கை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ தான் வந்து புதுசாக வந்து இன்ஸ்டாகிராமோ வாட்ஸ்அப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா யூடியூப் மாதிரியே தான் உங்களை வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களோட சோசியல் மீடியாஸ் எல்லாமே ஆக்டிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போட்டோன்னே நிறைய பேர் பார்ப்பாங்க, அதை வச்சு உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வீடியோ வந்து எந்தளவுக்கு நீங்கள் பெட்டராக கொடுக்குறீங்களோ, உங்களோட வீடியோ ஆகட்டும் உங்களோட வீடியோட கண்டென்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்தளவுக்கு பெட்டராக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையவே இருக்குது, சான்சஸ் நிறையவே இருக்குது.